அனைவருக்கும் வணக்கம். பைபிளம்ஸோட யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்ச் ஃபிலிம். மல்ச் ஃபிலிம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மூடாக்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துணி மாதிரி, துணி இல்லை, அது பாலித்தீனில் வரக்கூடிய ஷீட். இந்த மூடாக்கு மல்ச் அப்படிங்கிறது என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். இந்த மல்ச்சுங்கிறது அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, மூடாக்குன்னு சொல்லுவாங்க. செடிகள் இருக்கிறப்ப செடிகளுக்கு கீழே ஒன்றா வைக்கோல் இருக்கும், வைக்கோல் போட்டு மூடியிருப்பாங்க, அல்லது இலை தலைகள், காஞ்சி போன இலை தலைகளை போட்டு மூடுறது வழக்கமாக இருக்கும். நீங்கள் இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, காடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தருக்கு மழை பெஞ்சாலும் 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் கூட அடியில் ஈரம் இருக்கும். என்னென்னு கேட்டு இந்த மூடாக்கு தான் காரணம். இயற்கையாகவே அந்த இலைகள் விழுந்து அந்த மூடாக்கு இருக்கும், அதனால் வந்து அந்த தண்ணீர் சேகரித்து வச்சுருக்கும், தேவையில்லாத புட்கள் வளராது, அந்த மாதிரி காரணங்களால் மல்ச் போடுறாங்க. ஸோ இந்த மல்ச் ஃபிலிம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் வைக்கோல் வந்து மாட்டுக்கே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சிக்கல், பயங்கர டைட்டான சுச்சுவேஷன். இன்றைக்கி குறைஞ்சிருச்சு வைக்கோலோடைய ப்ரொடக்ஷன், நெல்லினுடைய ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் வைக்கோல் கம்மியானதுனால. ஸோ இன்றைக்கி நம்ம வைக்கோல் எடுத்து போட முடியாது. அப்போ டெக்னாலஜி அப்கிரேடேஷனில் இப்போ என்ன நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால், மல்ச் ஃபிலிம்னு சொல்லக்கூடிய ரோல்ஸில் வருதுங்க. இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் வருது, சரிங்களா? முதல்ல இதில் என்னென்ன இந்த வீடியோவில் பேச போகிறேன்னு சொல்லிடுறேன். இந்த மல்ச் ஃபிலிம் வந்து என்னென்ன வேரியண்ட்டில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ், என்ன நமக்கு வந்து சௌரியம், இது யூஸ் பண்ணுறதுனால சௌரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மல்ச்சை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மல்ச் ஃபிலிம்ங்கிறது ரெண்டு கலர்ஸில் வருதுங்க. பேசிக்காக கருப்பும் சில்வர் கலரும் கலந்த மாதிரி ஒன்றும், கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒன்றும், அதாவது ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சில்வர், ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் வெள்ளை இருக்க மாதிரி ரெண்டு வேரியண்ட்டில் வருது. இது ரெண்டு என்னங்க, இது ரெண்டு ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் அது கண்டினியூ அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 25 மைக்ரானில் வரக்கூடிய வீட் மேட் வந்து காய்கறிகள், தக்காளி, மிளகா, கத்திரி, அவரைக்காய், வெண்டைக்காய் மாதிரி செடிகளுக்கு, நீங்கள் ஸ்ட்ராபெரி மாதிரி போடலாங்க, ஸ்ட்ராபெரி இல்லை கொடி வகைகளான தர்பூசணி, வெள்ளரி, முலாம்பழம், இந்த மாதிரி நீங்கள் எல்லா செடிகளுக்குமே இதை நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு டியூரபிலிட்டி, அதாவது அது அது எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு கேட்டால் 2 வருஷத்துக்கு தாங்கும். ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நீங்கள் வந்து காட்டில் கல் நிறையா இருக்கிற காட்டில் போட்டு அடிக்கடி முதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் குறைஞ்சிரும், ஓட்ட ஓட்டையாக ஆயிரும். இல்லை மம்முட்டியை வச்சு இது இழுக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா லைஃப் குறைஞ்சிரும். பட் நார்மலாக அதோடைய டியூரேஷன், டியூரபிலிட்டி வந்து 2 வருஷம் வரும். இதுலேயே 100 மைக்ரானில் ஒன்று இருக்குது. இந்த 100 மைக்ரானில் இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பல தோட்டங்கள் அமைக்கிறாங்க இல்லையா, ஆர்ச்சிட்ஸ் அமைக்கிறாங்க இல்லைங்களா, சப்போட்டா, மா, கொய்யா, மாதுளை, இந்த மாதிரி அமைக்கிறப்ப அந்த தோட்டங்களுக்கு போகிறது அதாவது டியூரேஷன் 5 வருஷம் வரைக்கும் வரும். இதெல்லாம் எதுக்குங்க இந்த மல்ச் போகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்ச்சில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கீழே மூடிடுவீங்க, அடியில் ட்ரிப் இரிகேஷன் போட்டுருவீங்க. தண்ணி ட்ரிப் இரிகேஷனில் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சேமிக்க முடியும். அது இல்லாமல் இந்த மல்ச் போட்டு ட்ரிப் கொடுக்குறப்ப இன்னும் கம்மியான தண்ணி இருந்தால் போதும், கிட்டத்தட்ட ஒரு 30-35% வரைக்கும் நீங்கள் தண்ணியை மிச்சம் பண்ணிடலாம். சீக்கிரம் வெயில் அடித்து அது காயாது, அது காஞ்சி போகிறதுனால தண்ணியை நீங்கள் ரொம்ப சேவ் பண்ணிட முடியும். இந்த களை எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பெரும்பாலும் விவசாயத்தில் பெரிய செலவே இந்த களை எடுக்கிறது தான். இந்த ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா களையே வராது. ஸோ அந்த 1-2 ஏதாவது செடியை சுற்றி வர, அதை மட்டும் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. மற்ற நேரத்தில் களை எடுக்கிறங்கிற பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டுட்டீங்கன்னா தண்ணி விடுறது, களை எடுக்கிறது எல்லாமே ஆட்டோமைஸ்டு. களையே வராது, தண்ணி இருக்குது, ட்ரிப்பில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ பெரிய வேலை கிடையாதுங்க. இது இல்லாமல் என்னென்னா, அந்த இடத்த உங்களுக்கு மாய்ச்சராக வச்சுருக்கு, ஈரப்பதத்தோடையே வச்சுருக்கோம். அப்போ நிறைய மண்புழு வரும், நிறைய நுண்ணுயிர் வந்து பெருகும். ஆர்கானிக்காக பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்ஆர்கானிக்காக பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன மல்ச்சில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு கேட்டால், இந்த வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே அடியில் தான் நோக்கி நோக்கி போகும். ஏன் அடியில் போகும்னா, அடியில் தான் இருட்டாக இருக்கும், மேலே வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கு வேர்களுக்கு எப்போவுமே பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணும், மேலே வர்றது வாய்ப்பே கிடையாது. இந்த மல்ச் போடுறப்ப என்னாகுன்னா, அடியில் இருட்டாயிரும், சூரிய வெளிச்சம் உள்ளே போகாது. ஸோ மண்ணில் சூரிய வெளிச்சம் போகாதப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இந்த சீக்கிரமாக காஞ்சி போகாது. அதே மாதிரி இந்த வேர் இருக்கு இல்லைங்களா, மேலேயே வளர தொடங்கிடும். சின்ன சின்ன வேர்கள், பெரிய வேர்களே நீங்கள் நிறையா மேலே பார்க்க முடியும். ஸோ சின்ன சின்ன வேர்கள் நிறைய மேலே அந்த ஷீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த உரம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, உரம் கொடுக்குறப்ப வேருக்கு டைரெக்டாக போயிடும், உடனே பிளான்ட் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க இந்த மல்ச்சிங் ஷீட் போடுறப்ப. ஸோ அந்த மல்ச்சிங் ஷீட்டில் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ என்ன அட்வான்டேஜ்லாம் சொன்னாங்க, தண்ணி கம்மியாக இருந்தால் போதும், உரம் கம்மியாக இருந்தால் போதும், புல் முளைக்காது, உங்களுக்கு வந்து அந்த இடத்த மாய்ச்சராக வச்சுருக்கனால நுண்ணுயிர் பெருக்கும், நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செடிகள் வளரும், இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதை எப்படி போடணும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எப்படிங்க போடணும் அப்படின்னு கேட்டால், இந்த கருப்பு கலர் இருக்குது இல்லைங்களா, ஷீட்டோட கருப்பு கலர் எப்போவுமே மண்ணில் போயிடணும், அடியில் போயிடணும், மேலே வெள்ளை கலர் அல்லது சில்வர் கலர் போயிடணும். இன்னொன்று நான் சொல்லணும் முக்கியமாக, இந்த வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த ஷீட்டை எங்கே போடணும், சில்வரும் கருப்பும் சேர்ந்த ஷீட்டை எங்கே போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெள்ளை கலரை மேலே வச்சு கருப்பு கலர் அடியில் வச்சு போட்டுடணும். ஸோ என்ன ஆகுனா, வெயில் படுறப்ப பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்,
இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. கிரவுண்டுக்கு நிலத்துக்கு வந்து தேவையில்லாமல் சூடு போகாது. ஸோ இன்னொன்று அந்த சின்ன சின்ன வேர்லாம் செத்து போகாது, அது ஒன்று. இன்னொன்று அந்த பட்டு மேலே வருது இல்லைங்களா, அப்போ இலையோட அடிப்பாகங்களுக்கும் இல்லை இப்படி மடங்கி இருக்குதுன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கும் தோட்டத்தில். ஸோ இது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப கீழே இருக்கிற இலையிலும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இதில் இருக்குது. ஸோ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப வெள்ளை போடணும், ஏன்னா வெள்ளை வந்து ரிஃப்ளெக்ட் போனால் அடியில் சூடு அனுப்பாது. ஸோ எங்கே வந்து சில்வர் போடணும்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி மாதிரி பிரதேசங்கள் இல்லை மற்ற குளிர் பிரதேசங்கள்லையும் கேரளாவை இந்த மாதிரி மழையே ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா வந்து எங்களுக்கு வெயிலே அடிக்காதுங்க, ரொம்ப கம்மியான வெயில் எப்போயாவது அடிக்கும்னா கொஞ்சம் சூடு ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் செடிக்கு ஹீட் இருந்தால் தான் அதுவும் வளருங்க. ரொம்ப வந்து சில்லு ஜில்லுனே இருந்ததுன்னா சில்லுன்னு இருந்தனால வர ஜில்லுன்னு இருந்தால் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணால், சில்வர் கலரை மேலே வச்சு கருப்பு கலர் இருக்கிற மாதிரி ஷீட்டை குளிர் பிரதேசங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சில்வர் கலர் மேலே வச்சு போடுவோம். ஸோ கம்மியான வெயில் பட்டாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஜாஸ்தியாக கொடுக்குறப்ப உங்களுக்கு செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும், எங்கே யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இந்த மல் ஷீட் வந்து ரெண்டு இதில் கிடைக்குதுங்க. ஒன்று ரொம்ப மெலுசான திக்னஸ் லோக்கல் குவாலிட்டியில் இருக்குது, அதை நம்ம எப்போவுமே பண்ணுறதில்ல. ஸோ அது ரொம்ப வேணும்னாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம், அது வேண்டாம்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ரொம்ப மெலுசானது போட்டிங்கன்னா 6 மாதம் கூட வராது. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தூக்கி குப்பையில் போடணும். அந்த குப்பை லேண்ட்ஃபில்னு சொல்லுவோம், தேவையில்லாமல் என் பிளாஸ்டிக்கை தூக்கி 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 குப்பையில் போடணுங்க. அதுக்கு இதுக்கு ஒரு 200-300 ரூபா வித்தியாசம் இருக்கும் ஒரு ரோலுக்குங்க. ஸோ நல்லதாக போய்க்குங்க. ஸோ 2 வருஷத்துலேருந்து நீங்கள் இதுனா 2 வருஷம் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 3 வருஷம் 2.5 வருஷம் கூட நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். ஆர்ச்சிஸ் பழத்தோட்டம் போனீங்கன்னா 5 வருஷம் டியூரபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கணும், முடிச்சுட்டு அதை எடுத்து ரீசைக்கிளிங் அனுப்புங்கள், அதுக்கப்புறம் எடுத்து எதாவது பண்ணலாமா வழியே. 6 மாதத்துக்கு ஒருத்தருக்கு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நாங்கள் அது வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ 25 மைக்ரான்னா இந்த மாதிரி 2 வருஷம் டியூரபிலிட்டியும், 100 மைக்ரானுங்கிறது 5 வருஷம் டியூரபிலிட்டியும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மல்ச் வந்து சுத்தமான என்ன சொல்கிறதுங்க, லேபர் சேவிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம், மேன் பவர் சேவிங், அதாவது ஆட்களை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைடெக்காக நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வழி தான் ஈஸியான வழிங்க. ஸோ தண்ணி விடுற வேலை ட்ரிப்னால குறைஞ்சிருது, அது ஏற்கனவே ஒரு விஷயம்னாலும் ட்ரிப்பை விட இன்னும் வந்து தண்ணி இழுத்து வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிலத்துக்கு கொடுத்துருது, களை எடுக்கிற பிரச்சனையை கிட்டத்தட்ட அறவே கண்ட்ரோல் பண்ணிடுது, அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணிடும். உள்ள மாய்ச்சராகவே இருக்கணும், நுண்ணுயிர் பெருக்கும் மண்புழுவோட பெருக்கம்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மண்ணை வந்து அது லூஸாகவே வச்சுருக்கும், கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம். இன்னும் வேர்கள் எல்லாம் மேலேயே படுற அளவுக்கு நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் சீட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சின்ன சின்ன வேர்கள் அப்படியே எல்லாம் மேலே இருக்கும். ஸோ ஃபெர்டிலைசர் உரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சௌரியம், உரம் கொடுத்த உடனே அப்சர்வ் ஆயிரும். இல்லைனா 2 அடி 3 அடி கீழே இருக்கிற வேருக்கு நீங்கள் உரம் எத்தனை தடவை கொடுக்கணுங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது கீழே வரைக்கும் போகணும். இல்லைன்னா மேல் மண்ணிலேயே இருந்து இருந்து அந்த உப்பு படிஞ்சு 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 மண் வீணாக போயிடும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். மல்ஷீட் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், 7373732636 அல்லது www.mottamadi.com அல்லது biblooms.com வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். நன்றி.